Hi friends, welcome to Kids Version World. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல breathable mask வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த mask. இது நார்மல் காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கேன். உள்ள லைனிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்க. ஷேப்பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இது வந்து 24 hours வந்துட்டு வெளியில் போகிறவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாங்க இது எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது காட்டன் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே லைனிங் வச்சுருக்கேன். இதனுடைய மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 inch எடுத்திருக்கேன். உயரம் 1.5 inch எடுத்திருக்கேன். அகலம் 1.5 inch, உயரம் 1.5 inch எடுத்திருக்கேன். லைனிங்கும் சேம் அதே மெஷர்மெண்ட் தான். இப்போ இந்த ரெண்டு துணியும் சேர்த்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை திரும்ப ஒரு ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் கிடைக்குது. அதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் திரும்பவும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மேலிருந்து ஒரு 5 inch நான் வந்து மார்க் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் மாஸ்க் வந்துட்டு நான் மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த 5 inches நான் மார்க் பண்ணிட்டே வரேன். பாருங்கள், இந்த கார்னரில் வச்சு 5 inches மார்க் பண்ணிகிட்டே வரலாம். இந்த ஃபோல்டிங் சைடு வரைக்கும் நான் மார்க் பண்ணிட்டேன். நம்ம அம்பர்லாக்கெல்லாம் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மெத்தடு தான். பாருங்கள், இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு சைடு ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாக க்ளோஸ்டு ஒரு சைடாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஃபோல்டிங் இருக்கிற சைடில் ஒரு பாருங்க 3.5 inches எந்த இடத்துல 3.5 inch வரதோ அந்த இடத்துக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஃபோல்டிங் ஆகிருக்கிற சைடில் பார்த்தீங்கன்னா 2 inches நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு சைடு ஃபுல்லாக ஃபோல்டிங் இருக்குது பாருங்கள், இதில் 2 inches மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஃபோல்டிங் இருக்கிற சைடில் 3.5 inches எந்த இடத்துல கரெக்டாக வந்து வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது இந்த 2 inchesலேருந்து நம்ம 3.5 inches மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனுக்கு இந்த மாதிரி அந்த மார்க்கிங்க்கு லைட்டாக கொஞ்சம் அந்த கர்வ் ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி வளைவாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணிட்டோம். இந்த கட் பண்ணி இந்த சைடில் இருக்கிற பீஸை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம கட் பண்ண பீசஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரியான ரெண்டு பீஸ் வந்து கிடைக்கும். லைனிங்கில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும். ஓகே, இதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ரெண்டு சைட்லேருந்து எடுத்த அந்த பீசஸை ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் நல்ல பக்கத்தில் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லைனிங்லேயும் பாருங்கள் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1.5 inch கேப்பில் தையல் போட்டுகிட்டே வரேன். இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். சேம் இதே மெத்தடில்
நம்ம லைனிங்லேயும் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஓகே பாருங்கள் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம லைனிங்லேயும் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நான் லைனிங்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த சென்டர் கட் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு ரெண்டு பீஸ் வந்து கிடைக்குது. இதே மாதிரி நம்ம லைனிங்லேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதை நம்ம அந்த ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணும் பாருங்கள். அந்த துணியில் இந்த ரெண்டு துணியும் பாருங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் இருந்த துணி வந்து வந்தது இல்லைங்களா, அதை சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த ரெண்டு துணியும் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஒரு கால் இன்ச்சு கேப்பில் நம்ம தையல் போட்டுட்டு வரலாம். ஓகே இப்போ தைச்சு விட்டுட்டோம். நம்ம இப்போ இதை நாச்சஸ் போட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம். பாருங்க இப்போ நம்ம இதை திருப்பினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். சேம் இதே மாதிரி நம்ம லைனிங்லையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த லைனிங்குடைய நல்ல பக்கம், மெயின் ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கத்தில் லைனிங்கோட நல்ல பக்கத்தை பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு அதனுடைய மேல் பகுதியிலையும் இந்த கீழேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நான் தைச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதை டர்ன் பண்ணிடலாம். இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் மாஸ்க்கு. இப்போ இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, அதை பாருங்கள் இந்த சைடை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணி ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம எலாஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. ஓகே இப்போ நம்ம இது தையல் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மாஸ்க்குக்கு தேவையான அந்த எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். நான் 6.5 inches எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிற அந்த ஹோல் வழியாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா வந்து ரெண்டு நாட் போட்டிங்கனாலும் ஓகே, இல்லை இந்த எலாஸ்டிக்குடைய இந்த ரெண்டு எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இதை சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிங்களாலும் ஓகே. ஓகே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டு அந்த சைடை உள் பக்கத்தில் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பாருங்கள் ப்ரீத்தபிள் மாஸ்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு. பாருங்கள் நமக்கு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிரின்சிபலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.